வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்னியோட லஞ்ச் காம்போ மீல் பார்க்கலாமா நம்ம? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டேன்னா, சுண்டைக்காயும் மணத்தக்காளி வத்தலும் போட்டு வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சமாச்சாரம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் அவரைக்காய் கறி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் ஒரு கத்திரிக்காய் கூட்டு தான் இது, நாட் ரசம் வாங்கி. இது என்னுடைய ஸ்டைலில், எங்கள் காலத்தில் நான் பண்ணுற இந்த கூட்டு, அது பண்ண போகிறேன். அப்புறம் வந்து பூண்டு ரசம். பூண்டு ரசம் ரெகுலராக எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதை தவிர வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி புளிச்ச கீரை, இதான் கோங்குரா சொல்லுவா இல்லையா, அந்த கோங்குரா லீஃபை வச்சு இன்றைக்கி ஒரு சட்னி ஆர் தொகையல், நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம். அதை பண்ணி வச்சுனோன்னா நம்ம வந்து ஒரு நாலஞ்சு நாள், ஒரு வாரம் கூட அது நல்ல ஜோராக இருக்கும். தோசைக்கு, நீங்கள் சப்பாத்திக்கு, சாதமே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது என்ன வேணால் பண்ணலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாத, நான் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் அதை பண்ண போகிறேன். நீங்கள் அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல கோங்குராக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கிறதெல்லாம் முதல்ல பண்ணிடலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். கோங்குரா லீஃப்ன்றது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பிங்க் கலரில் அதோட காம்பு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப லாக்டவுனாக இருந்தாலும் இப்போல்லாம் ரொம்ப நல்லா கீரைகள்லாம் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கீரை இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, சாதத்துக்கே வேணாலும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல காரசாரமாக, உப்பு புளிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ அதுக்கு வேணுங்கிறத முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இது எவ்வளோன்னு கேட்டோம்னா, ஒரு கட்டு கீரை இது. பத்து மிளகா நான் போட்டிருக்கேன், எங்களுக்கு அவ்வளோ காரம் போகும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் விடுறேன், இது வறுபடுறதுக்கோசரம். நல்லா ஒரு மீன், ஏதாவது சின்னதாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா கருப்பாக போயிடும் மிளகாவோட இது. அதுக்கு வந்து நீங்கள் சின்னதாக வச்சுட்டு ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வறுத்தாலே இது நல்லா வறுபட்டுடும். இது வறுபட்டு இதோடு கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது அரைக்கிறதுக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. வெந்தயம் கலர் மாறணும், படப்படப்படன்னு வெடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கேட்குறதா உங்களுக்கு எள்ளு வெடிக்கிறது? வெந்தயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக எடுத்து இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ரசத்துக்கும் நம்ம வறுத்து அதை அரைச்சி அதுதான் விட போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எல்லோரும் மேலே நெசுக்கி போட்டு பண்ணுவேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசத்துக்கு வேணுங்கிறது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ரெண்டு டீஸ்பூன் தனியா, துவரம்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன், மிளகு ஒரு முக்கால் டீஸ்பூன், மிளகா வத்தல் ரெண்டு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ, நமக்கு இது போகிறோம். இதிலே ஒரு அஞ்சு பூண்டையும் போட்டு வதக்கிடுறேன். இந்த ஸ்டேஜில் இதில் கருவேப்பிலை, ஏன்னா ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து போட்டு வறுத்துருங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரசம். நான் முன்னாடியே நம்மளோட வீடியோவில் இருக்க பூண்டு ரசம்னு தனியாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுத்து உங்களுக்கு தெரியும். இது நல்லா ரெடி ஆகிடுத்து. இது ஒரு அரை டீஸ்பூன் பச்சையாக ஜீரகம், இதை அரைச்சின்னு வந்துடணும் தண்ணி விட்டு. ஆனால் ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்கக்கூடாது, கரை கரைன்னு அரைச்சிக்கணும். ஏன்னா ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டேன்னா ரசம் வண்டி தான் நிறையா இருக்கும்.
உங்களுக்கு வந்து தெளிவான ரசம் கிடைக்காது. ஸோ இதனால் வந்து இதை கரக்கரைன்னு அரைச்சிட்டு வரணும். எப்படி கரக்கரைன்னு அரைச்சிருக்கேன்னு உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த கொங்குரா, அதாவது புளிச்ச கீரையை நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லெண்ணெய், இது ஃபுல்லாகவே நல்லெண்ணெயில் பண்ணினா தான் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வதக்கினீங்களாலே வதங்கிடுவது. அடுப்பு சின்னதாக வச்சுட்டே வதக்குங்க. ஆல்தோ இது புளிச்ச கீரை புளிப்பாக தான் இருக்கும் அப்படின்னாலும், நம்ம மேலே வந்து ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இதை தான் நான் இதில் பிச்சு போட போகிறேன். இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஆகிடும். நல்லா சுருளில் வதங்கி இந்த மாதிரி இதாகிடும் கீரை. நம்ம ஒரு கட்டு கீரை இந்த அல்பச்சட்டி கொள்ளாமல் போட்டோம், அது எத்தனூண்டாக எடுத்து பாருங்கள் வதங்கி. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்றேன். நல்லா தண்ணி ஒட்டை வத்துற அளவுக்கு நீங்கள் வதக்கிடுங்க. இது அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எப்படி அரைக்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த இது இருக்கு இல்லையா, மிளகா வத்தல், தனியா, வெந்தயம், வெள்ளை எள் இருக்கு இல்லையா, இதை வந்து மிக்சியில் போட்டு முதல்ல உப்போடு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது நல்லா பொடியாக எடுத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து இந்த கீரையை போட்டுட்டு பல்சஸ் தான் கொடுக்கணும். ஃபுல்லாக வழுமுனா வெண்ணெய் மாதிரி அரைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் பல்ஸ் இருக்கு இல்லையா மிக்சியில், இந்த சிர்க்குன்னு இந்த ஆப்போசிட் சைடில் பண்ணுறது, அது ஒரு 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வதக்கணும். நான் அதையும் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை ஆறட்டும். ஆறுனதும் நான் உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம சுண்டக்காய், மணத்தக்காளி வத்தல் ரெண்டையும் போட்டு வத்தக்குழம்பு வைக்கலாம். என்ன மாமி வத்தக்குழம்புனா மட்டும் கல்ச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேடா. ஜென்ரலாக எங்கள் மாமியார், எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்கா, கல்ச்சட்டியில் நீ பண்ணுறதா இருந்தால் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேராததாக பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ அதனால நான் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேராத சமையலாக இருந்தால் நான் கல்ச்சட்டி எடுத்து ஆற்றுக்குமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வெங்காய சாம்பார் வைக்கிறோம், இல்லை வேறு ஏதான ஒரு இது போட்டு வைக்கிறோம். ஏன்னா இந்த கல்ச்சட்டி, ஈயச்சும்பு இதெல்லாம் என்ன ஆகுனா கொஞ்சம் வந்து அது அதோட வாசனைகள் அப்படியே தக்க வச்சுக்கும். அது ரொம்ப கஷ்டம். அடுத்த நாளைக்கு திருப்பி நம்ம வேறு எதாவது பண்ணணும், அதில் அது அப்படியே அதோடய ஸ்மெல் மட்டும் கேரி ஓவர் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ எனக்கு அவள் பெரியவா அப்படி சொல்லி கொடுத்ததுனால நான் வந்து பெருமை இந்த மாதிரி வெங்காயம் இல்லாததுக்கெல்லாம் நான் கல்ச்சட்டி யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு 5 டீஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே வெந்தயம் போடுறேன். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 மிளகாத்தூள், பெருங்காயப்பொடி இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பில, சுண்டக்காய் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் போடுங்க. மணத்தக்காளி ஒரு 2 டீஸ்பூன். இது நல்லா முதல்ல எண்ணெயில் நல்லா பொரிச்சிடுங்க. இது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. அந்த புளியை வந்து நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் இன்னும் ஒரு 2 கப் தண்ணி விட்டுருக்கேன் இதில். இது சாம்பார் பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன். இது வந்து வீட்டில் பண்ணதுன்றதுனால, இது நான் பண்ணினதுங்கிறதுனால எவ்வளோ காரம் இருக்கும் என்னென்னு எனக்கு தெரியும்.
உங்கள்கிட்ட இருக்கிறது எவ்வளோ தேவையோ பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு. உப்பு அதே மாதிரி நான் சுண்டைக்காயும் மிளத்தக்காளி வத்தலும் உப்பு போடாமல் காய வச்சது தான், வெறும் அப்படியே காய வச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மோரில் போட்டு உப்பு போட்டு காய வச்சு வச்சுருந்தேன்னா அதில் வேறு உப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம், இதெல்லாமா சேர்ந்து நல்லா கெட்டியாக கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இல்லை வரமிளகா, வெந்தயம், தனியா, எள் அண்ட் உப்பு, இது தனியாக இது பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு இப்போ இதில் இந்த கோங்குரா இலை எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் எப்படி பல்ஸ் மட்டும் கொடுக்குறேன்னு பாருங்கோ, சத்தம் மட்டும்தான் கேட்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், மிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிக்ஸ் ஆகலைன்னா திருப்பி ஒரு தடவை ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பல்சஸ் கொடுங்க. போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதா, கொஞ்சம் இலையிலையாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் மிக்ஸ் ஆகிருக்கு நல்லா. இந்த மாதிரி தான் இருக்கணும் அது. இதை வந்து இப்போ நல்லெண்ணெய் விட்டு நம்ம சுருளை வதக்கியும் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா வதக்கத்தையும் பார்க்கலாம். வத்தக்குழம்பு ஆனதும் அதை இறக்கிட்டும் பார்க்கலாம். வத்தக்குழம்புல வந்து சில பேர் வந்து நீங்கள் இந்த தாளிச்சு கொட்டுறதுலேயே எண்ணெயிலேயே நீங்கள் அதை மிளகா அப்படி போடுவேன், அது உங்கள் சௌகரியம். எனக்கு அது மாதிரி போட்டால் எனக்கு பிடிக்காது. நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 20-25 minutes கிட்டே கொதிக்க விட்டுருவேன் வத்தக்குழம்பை. ஸோ அந்த அது மாதிரி பண்ணினாதான் எனக்கு வந்து ஸோ அதோடய பச்சை வாசனை போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்கும். நம்ம பார்த்தோன்னா நிறைய கரைச்சி விட்டுருந்தோம், இப்போ நல்லா கொதித்து திக்காக எடுத்தது. ஸோ இதை வந்து ரெடியாக எடுத்து இதை அணைச்சிடுறேன். இப்போது நல்லா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு 25 minutes வரைக்கும் இந்த வத்தக்குழம்பை கொதிக்க விட்டுருங்கோ. நம்ம 5 cups அதாவது 5 tumbler தண்ணி விட்டு கரைச்சி விடுறோன்னா ஒரு 25 நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுன்னா அதுவாகவே கெட்டியாயிடும். நான் வந்து 5 spoons தான் எண்ணெய் விட்டேன், அதனால் வந்து மேலெல்லாம் எண்ணெய் முதக்கும்னு நினைக்காதீங்கோ. ஏன்னா எண்ணெய் அதோடய வாசனைக்கு தான் விட்டுருக்கேன். நிறையா எண்ணெய் விட்டால் தான் ரத்தக்குழம்புக்கு மேலே அது எண்ணெய் மிதக்கும். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் நீங்கள் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. ஸோ இந்த வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுத்து, நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு அந்த கோங்குரா சட்னி வதக்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோங்குரா அது சட்னி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 6 teaspoon கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், இதுக்கும் நல்லெண்ணெய் தான் விடணும். ஒரு 1/2 teaspoon கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது இன்னும் ஒரு 1/2 teaspoon கிட்டே பெருங்காயப்பொடி போடணும். இந்த ஸ்டேஜில் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லமும் போடுறேன். இதில் பிடிக்க வேண்டான்றவா இது ஆப்ஷனல், இது போட வேண்டாம். வெல்லம் வந்து நீங்கள் அரைக்கிறச்சே போட்டு அரைக்கிறேன்னாலும் அரைக்கலாம், அதுவும் உங்களோடது. நான் அதை சொல்ல மறந்து போயிட்டேன், அதனால தான் இந்த இடத்துல போட்டேன் நான். இதில் அதே மாதிரி கார்லிக் போட்டுக்கிறவா நிறைய பேர் இருப்பாள். இப்போ கடுகு வெடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி போட்டு நல்லா கார்லிக் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் அதில் நல்லா போட்டுட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த அரைச்சி இந்த தொகையில் எடுத்து அதில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுனேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி காரம் இதெல்லாம் உங்கள் சௌகரியம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சிட்டேன்னா இது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது சாதமாக பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்றேன்னாலும் சாப்பிட்லாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பூண்டு ரசம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி
ஒரு 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 நாட்டு தக்காளி மீடியம் சைஸ், பெருங்காயப்பொடி நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே போடுவோம், போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதை ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, இந்த மாதிரி பூண்டு வந்து உங்களுக்கு சௌகரியம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இதெல்லாம் இந்த பேண்டமிக் பீரியடில் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து இப்படியே போட்டு நல்லா நெய்யில் வதக்கி ரசத்தில் போட்டு ரசத்தோடு சேர்ந்து கொதிக்கணும். அது இதை ஒத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாள். இது என்னுடைய ஸ்டைல், எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த பூண்டு ரசம் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கோ எல்லோரும். ப்ரௌனாக மாறிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாறுற வரைக்கும் வதக்கிடுங்கோ. இதை வந்து ரசத்தில் போட்டுடலாம். இப்போ ரசத்தை இதோட சேர்த்து கொதிக்க விடலாம். ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு 5-7 மினிட்ஸ் கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அதில் ஒரு சின்ன பீஸ் நான் வெல்லம் போடுவேன், உங்கள் சௌகரியம், அது ஆப்ஷனல். வேண்டானா நீங்கள் போட வேண்டாம். நம்ம இதை ரசத்துக்கொசரம் வறுத்தோம் இல்லையா, இதெல்லாத்தையும் மிக்சியில் எடுத்துட்டுருக்கேன். இதில் கரகரன்னு இருக்க பாருங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு. அப்போ தான் ரசம் வந்து வண்டி ஜாஸ்தி இல்லாமல் நல்லா தெளிவாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா இது ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சுடுத்து ரசம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. புளியோட பச்சை வாசனை எல்லாமும் போட்டு இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச விழுத இதில் விட்டுடலாம். இந்த அரைச்சி விட்டதோடு ஒரு கொதி வரட்டும். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டு விழா விடணும். அது மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த ரசம் எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4-5 பேர் சாப்பிடலாம் இது கண்டிப்பாக. இதுவும் இந்த மாதிரி உரைச்சின்னு எல்லோவாக வந்ததும் நம்ம அடுப்பு அணைச்சிடணும், கொதிச்சிடக்கூடாது ரசம். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இதாகுது, நேரம் ஃபுல்லாக மேலே எல்லோவாக நுரைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டும் ரசத்தை இறக்கி கீழே வச்சுக்கிறேன். ரசத்துக்கு தாளிச்சு கொட்டலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. நம்ம மிளகு ஜீரகம்லாம் அதுலேயே வச்சு அரைச்சி விட்டுருக்கோம். ஸோ மேலே அதுக்கு மிளகு ஜீரகம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பருப்பு தண்ணியும் கிடையாது, ஏன்னா துவரம் பருப்பு நல்லா வறுத்துட்டும் அரைச்சி விட்டுருக்கோம். ஸோ அதனால் பருப்பு தண்ணியும் வேண்டாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயம் அடுப்பு அடைச்சிட்டு இதை வந்து ரசத்தில் விட்டுடலாம். ரசமும் ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் காய் பார்க்கலாம். ஸோ அவரைக்காய் வந்து இது ஒரு 1/2 கிலோ இதை போட்டிருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் என்ன சொல்லணும்னு பார்க்கணும்னா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். 2 கை தெளித்து விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது இப்படி நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வந்து ஒரு குழம்பு கரண்டியால் 1/2 கரண்டி பருப்பு போட்டு இது ஒரு 1/4 பாகத்துக்கு மேலே வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் இப்போ இந்த கத்திரிக்காயை போடலாம். இது கத்திரிக்காய் ரசம் வாங்கி கிடையாது, சாதாரண கூட்டு. இது
ஏன்னா பத்து குழம்பு பண்ணுறதே நமக்கு அவ்வளோவா பருப்பு செய்கிறது இல்லையா. இந்த கூட்டு பண்ணினோன்னா இதில் பருப்பு இருக்குது, காயும் இருக்குது, நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது இது கொதிக்கிறதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். புளி அதை வந்து ஒரு அரை கப் தண்ணியில் கரைச்சி ஒரே தடவை விட்டுருங்க. போகிறோம் சின்ன நெல்லிக்காய்னா சின்ன நெல்லிக்காய் போகிறோம், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு முக்கால் டீஸ்பூன் இந்த கூட்டுக்கு வேணுங்கிற உப்பு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடியும் போட்டுருங்க. எப்படியும் ஈஸியாக ஒரு 10 minutes ஆகும் இது நல்லா காயெல்லாம் வெந்து குறையிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு, ஸோ இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். இப்போது அதாவது நம்ம இதுக்கு தெளிக்கிற இந்த தண்ணி வந்து அதோடையே அப்படியே வத்திடணும். அதை வடிகட்டி எடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற சத்து போயிடும். அதனால் நான் அப்படியே கையால் 2 கை தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே அதை மூடி மூடி வேக விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். அதனால தான் ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து அந்த தாளிச்சு கொட்டல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் காய் சாப்பிட்றதே நல்லா கடுக்கு கடுக்குன்னு கடிபடாது. இப்படி பண்ணினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காய். தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி நம்மளோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து அவரைக்காய் கறியில் வந்துட்டு கொஞ்சமாக காரப்பொடி போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கு மேலே தேங்காய் போட்டு பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படி வேணுனாலும் பண்ணலாம். ஏன்னா இது வத்த குழம்புக்கு ரொம்ப காரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் இது வெறும் தேங்காய் போட்ட கறி. நீங்கள் காரமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இந்த தாளிச்சு கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரப்பொடி இந்த எண்ணெயிலேயே போடுங்கோ, அதை தூக்கி அப்படியே அந்த காயில் கொட்டி ஒரு 4 தடவை வதக்கினேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரே ஒரு மிளகாவத்தல் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுறேன். காயில் இதை சேர்த்துடலாம். நல்லா தாளிச்சு கொட்டதோடு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்கோ. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ அவரைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இந்த எவ்வளோன்னு கேட்டேன்னா 1/2 கிலோ அவரைக்காய். இது 1/2 கிலோ அவரைக்காய் நிச்சயமாக ஒரு 2-3 பேருக்கு போகிறோம். கூட்டு வேறு இருக்குது, அவரைக்காய் கறி வேறு இருக்குது. ஸோ இது சரியாக இருக்கும். இது ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்கிட்டு பாருங்கள், தெரியுறதா? இந்த மாதிரி தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சுருள இது பண்ணிடணும். இது இப்போ மேலே நம்ம தாளிச்சு கொட்டிக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா அந்த உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வெடுக்கு வெடுக்குன்னு இருக்கும். ஸோ இந்த காய் ரெடி, இதை அணைச்சிட்றேன். என்ன இடைப்பட்ட காலத்தில் என்ன பாத்திரம் மாறிடுதுன்னு கேட்குறீங்களா? அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததா, அது கொதிக்கிறதே வெளியிலலாம் தெரிச்சுட்டே இருந்தது. அதனால நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றினேன், சாரி. ஸோ இது நல்லா காயெல்லாம் வெந்துடுத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கூட்டும் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுலேயும் ஒரு 4 ஸ்பூன் திருகின தேங்காய் போடுங்கோ. கருவேப்பிலை இது எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ. அதேமாதிரி என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தை பற்றிலாம் நிறைய பேர் கேட்டுருக்கேள். அந்த குழம்பு வைக்கிற சாம்பார் வைக்கிற அந்த காது வச்ச பாத்திரம்லாம் 10 இயர்ஸ் பேக் நான் US போயிருக்கிறதே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. அதேமாதிரி இது வந்து நான்ஸ்டிக்கான்னு கேட்குறேன், நான்ஸ்டிக் இல்லை, இது வந்து இரும்பு, இதில் பிடி மரப்பிடி போட்டு இதை வாங்கினேன் நான். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் இந்த கூட்டெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது ரெடி ஆகிடுது. அதே மாதிரி இந்த கூட்டிலையும் நீங்கள் அந்த குழம்பு வடாமலாம் பொறிச்சு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கூட்டில் விட்டாச்சு.
இதெல்லாம் கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ இன்னியோட சமையல் எல்லாமே ஒவ்வொரு பார்த்தேன்னா மணத்தக்காளி சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு பண்ணியிருக்கோம், பூண்டு ரசம் அது நம்மளோட ஸ்டைலில் பண்ணியிருக்கோம், அண்ட் வந்து அவரைக்காய் கறி அண்ட் கத்திரிக்காய் கூட்டு கோங்குரா தொகையல் சட்னி எப்படி வேணால் இருக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு வாரம் பத்து நாள் கூட நல்லாயிருக்கும், அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இதெல்லாமே ரெடி, இது எல்லாருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்கும் இது, நல்ல அந்த குங்குரா சட்னிலாம் நல்ல காரசாரமாக இருக்கும். வத்த குழம்பு கேட்கவே வேண்டாம், வத்த குழம்பு பிடிக்காதவாளே இருக்க மாட்டான். ஸோ எல்லாருக்கும் இது பிடிச்ச ஒரு மெனு இன்றைக்கி. நன்றி, வணக்கம்.